ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு யகஷான் ஐடியாஸ். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 8 வகையான கிச்சன் குறிப்புகள் தான் பார்க்க போறோம். இப்போ நான் சொல்ல போற 8 குறிப்புகள்ல ஏதாவது ஒன்னாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஈஸியான அதே சமயத்துல ரொம்ப எளிமையான குறிப்புகள் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கிரேட்டரில் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நாளடைவில் அதில் வந்து ஷார்ப்னஸ் இல்லாமல் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி சின்ன உரல் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஷார்ப் ஆயிரும் கிரேட்டர் வந்து நல்லா. இப்போ நம்ம தொட்டு காமிக்கிறோம் பாருங்க, என்னால் கையை அந்த இடத்துல தொட முடியல, அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்மளுடைய ரெண்டாவது டிப் பார்க்கலாமா? இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கத்தியும் கூட நாளடைவில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ் வந்து கம்மியாயிரும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த உரலை வந்து அப்படியே கமுத்தி போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வந்து அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்க அப்படின்னா கத்தி வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க. சூப்பரான டிப்புங்க. வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும் கத்தி நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி வீக்லி ஒன் செஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய மூணாவது டிப் பார்க்கலாமா? நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆயில் டப்பாலாம் நம்மளுடைய கவுண்டர் டாப்பில் வைக்கும்போது கீழே இந்த மாதிரி வந்து ஆயில் வந்து அசிங்கமாக தெரியுங்க. நம்ம வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து சூப்பரான டிப் என்னென்னா இந்த மாதிரி வேஸ்டான ஒரு காலி டப்பாவோடைய மூடி எடுத்து அதில் வந்து இந்த மாதிரி ஆயில் டப்பாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து கீழே கவுண்டர் டாப்பில் வந்து ஆயில் படாதுங்க. இப்போ நம்மளுடைய நாலாவது டிப் பார்க்கலாமா? நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். கூடவே வந்து நம்ம அரிசியை அளந்து எடுக்கிற உலக்க இல்லாட்டினா ஒவ்வொருத்தங்க கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டினா கப்பு யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எந்தெந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து கையோட வந்து அந்த அரிசியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நேரமும் மிச்சமாகும். அப்பப்போ நம்ம அரிசி எடுத்து அளக்கும் போது அந்த கிளாஸையோ இல்லை உலக்கையோ நம்ம தொலைவிட்டு இருக்க தேவையில்லை, அதிலே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுடைய அஞ்சாவது டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இந்த மாதிரி லெமனோட தோலெல்லாம் தூக்கி படாமல் ஸ்டோர் பண்ணி வைங்க. இதை வச்சு இப்போ நம்ம ஒரு சூப்பரான டிப் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்மளுடைய கேஸ் அடுப்பில் இருக்கிற எல்லா பொருளையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்பில் வந்து நான் கொஞ்சமாக வந்து வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த அளவுக்கு வந்து பேஸ்ட்டை வந்து அதில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த லெமனை வந்து நல்லா வந்து அந்த லெமனை வச்சே நல்லா வந்து நம்மளுடைய அடுப்பை கேஸை வந்து நல்லா வந்து தேய்ச்சி கொடுக்கலாம். இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பில் இருக்கிற எண்ணெய் பிசிண்டு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அழுக்கு எல்லாமே எடுத்துட்டு நம்மளுடைய கேஸ் அடுப்பு பார்த்தீங்கன்னா நல்லா புதுசான அடுப்பு மாதிரியே நல்லா மாறிடுங்க. அதை எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி கொடுக்கலாம். அந்த லெமனில் வந்து நம்ம கடைசியாக இருந்த அந்த சாறு முதல் கொண்டையும் எல்லாமே வந்து அந்த அடுப்பில் இறங்கி நம்மளுடைய அடுப்பை பார்த்தீங்கன்னா நீட்டாக அழகாக புது அடுப்பு போல் மாற்றிடும். இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும். நான் வந்து ஒரு கிளாத்தில் வந்து தண்ணி ஈரம் பண்ணி நல்லா புழிஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தொடச்சிருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ வந்து புது அடுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுடைய ஆறாவது டிப் பார்க்கலாமா? அடுப்பு பக்கத்தில் இருக்கிற டயல்ஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து அழுக்கு படிஞ்சிரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எண்ணெய் பசண்டியும் ஒட்டிரும். நம்ம சமைக்கிற எல்லாமே வந்து அந்த டயல்ஸில் தெளிக்குங்க. அதே மாதிரி இந்த லெமன் தோலை வச்சு கொஞ்சமாக வந்து விம் ஜெல் போட்டுட்டு அதை வந்து இந்த மாதிரி டயல்ஸில் நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சிங்க அப்படின்னா டயல்ஸ் வந்து க்ளீன் ஆயிரும். இப்போ நம்மளுடைய ஏழாவது டிப் பார்க்கலாமா? இப்போ நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி அடுப்பு பற்ற வைக்கும்போது இந்த மாதிரி அடுப்பு வந்து எக்ஸ்ட்ரா எரியறது, கீழே வந்து கேஸ் லீக் ஆகுறது, அதையெல்லாம் வந்து நம்மளுடைய பர்னர் வந்து உப்பு அடைஞ்சிருக்கிறனால தாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி ஒரு பின்னுக்கு எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் வளைச்சி விட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஓட்டையிலையும் வந்து அடைஞ்சி இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய பர்னரில் இருக்கிற அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் பர்னர் இருக்கிற அழுக்கெல்லாம் நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பர்னர் எல்லாம் க்ளீன் ஆயிரும். இப்போ வந்து ஒரு வேஸ்ட் கிளாத்தை வச்சு பர்னரை வந்து நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய அடுப்பில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ஃபைனல் டிப்பான எட்டாவது டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே பர்னர் ஃபிட் பண்ணுற இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பர்னருக்கு பின்னாடி சைடு இதே மாதிரி
பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரெண்டு இடத்துலையும் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு பர்னரை ஃபிட் பண்ணி நம்ம கேஸ் அடுப்பு பற்ற வைக்கும்போது கொஞ்சம் கூட வந்து கேஸ் வந்து லீக்கேஜ் ஆகாது. இது சூப்பரான டிப்புங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரெண்டு இடத்துலையும் வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து பர்னரை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நான் அடுப்பத்தை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் கூட வந்து கேஸ் லீக்கேஜே ஆகல, கொஞ்சம் கூட கேஸ் கீழேயும் வடியல. இப்போ நான் சொன்ன 8 டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்களுக்கு எந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்டில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.